இது பாருங்க நைட்டு நாங்கள் எம்சி எல்லாம் போட்டு பிரேக் வேறு சுத்த மாட்டேங்கிற தூண்டுதில் இந்த பம்ப்பு போயிடுச்சான். ஒன்றும் எப்படி ஊந்துச்சு வண்டி, அப்படியே டம்முன்னு ஊந்துச்சு. வெல்கம் பேக் டு த்ராட்டில் வித் ஆடம் அண்ட் ஆட்டம்ஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வீட்டில் எது பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேரளா ட்ரிப்போட எபிசோட் 14 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் இந்த எபிசோடோட லாஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த வீடியோக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் போடுற வீடியோக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. மொத்தமாக நம்ம சேனலுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து நான் போன வீடியோ சொன்ன மாதிரி அந்த ஆக்சிடென்ட் பற்றி பேசியிருப்பேன், டீட்டெயிலாகவும் பேசியிருப்பேன். மறக்காம ஸ்கிப்பாக நம்ம பாருங்க. நம்ம அசார் கேட்டம் ப்ரோ மீட் பண்ணது, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஏகே ஸ்குவாட் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அசார் ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஓகே டேஃப், எப்பயும் போல வரவாலும் பேசுதல, வாங்கி வீடியோக்குள்ள போகலாம். ரெடி. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் ரெடி பண்ணுற மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பைக் இருக்குது, ஸ்பேரும் கையில் இருக்குது, மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். உங்களுக்கு பைக்கை நான் காட்டவே இல்லை, டேயில் நைட்டில் தானே காமிச்சேன், டேயில் காட்டுறேன். இருங்க, ஸ்டாண்ட் போடு. இதுதான் ஏடிஎஃப் பைக்கு. இது பாருங்கள் நைட்டு நாங்கள் எம்சிலாம் போட்டு இந்த ஆயில் கேன் மட்டும் இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கேருந்து. இங்கே பாருங்க, இந்த ஸ்பேரிங் வந்துச்சு, இங்கே ஒரு பிளாஸ்டிக் வரும் அது உடஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இந்த டேங்க் வந்துச்சு. இப்போ புது டேங்க் மட்டும் மாட்டிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஏடிஎஃப் பைக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்காக அண்ணன் வந்து எடுத்துட்டாரு வெளியே. நாளை இப்போ வந்து ரெடி பண்ணுறது, ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம லாக் பண்ணுறோம். ஏடிஎஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூலண்ட் டேங்க் மட்டும் செட் பண்ணி வச்சுருக்கோம், அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். வேறு பிரேக் வேறு சுத்தமாக அடிக்கல, என்ன தூண்டுதில் இந்த பம்ப்பு போயிடுச்சான், அதனால் பிரேக் சுத்தமாக அடிக்கல. வெறும் ஃப்ரண்ட்டு பிரேக் வச்சு வண்டி ஓட்டிகிட்டு போக போகிறோம். அதனால் தான் வீட்டுக்கு போய்ட்டு நம்ம சென்னையில் தான் போய் மாற்றணும், இங்கே எல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது. ஏடிஎஃப் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஏடிஎஃப் ரூம் வந்து நான் காட்டவே இல்லை நம்ம வீடியோவில், ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ரூமை காட்டவே இல்லை. ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வாங்கினாங்க, ஒரு 5 பேர் இருந்தோம், ஒருத்தன் மட்டும் இங்கே பக்கத்தில் ரிலேட்டிவ் வீடு சொல்லிட்டு அவங்க போயிட்டான். 12 மணிக்கு ரூம் எடுத்தோம். அப்புறம் நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆன வீடியோ மாதிரி ஒன்று காட்டியிருப்பேன், அதுக்காக தான் வந்து ஸ்பேர்லாம் வாங்கினதாக இப்போ சொல்லியிருப்பேன். அந்த ஆக்சிடென்ட் வந்து எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். வந்து நாங்கள் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 280 கிலோமீட்டர் இருக்குது. ஏடிஎஃப் போகிறப்போ நான் உங்கள் விலாகில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏடிஎஃப் ஓகே. ஏடிஎஃப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபுல்லாக அந்த ஸ்பேர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஏடிஎஃப் அந்த மெக்கானிக் ஷெட்லேருந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நீங்களும் ட்ரிப்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கப்புக்கான விஷயங்கள்லாம் நிறையா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எடுத்துருவாங்க. ஏடிஎஃப் பேக்கப்லாம் இல்லைனா ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் வந்து சர்வே பண்ணுற அளவுக்கு ஒரு திறமை இருக்கணும், அதெல்லாம் இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஏடிஎஃப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 700 ml சொல்லிட்டு இங்கே ஒரு ஷாப் பார்த்தோம், சென்னையிலாம் இருக்கும் உங்களுக்கே தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 700 ml ஜூஸ் கடை, அங்கே போய் ஃபுல்லாக ஜூஸை குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏடிஎஃப் அந்த ரைடு கண்டினியூ பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏடிஎஃப் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு ஏதாச்சு சொல்லிட்டு. வந்தாச்சு, ஜூஸு 700 அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்படியே விட்டுருவோம் வண்டியை. ஓகே ஏடிஎஃப், நம்ம ஆட்டம் இங்கே விட்டாச்சு, ஜூஸை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஈஸியாக இருப்போம். இந்த ரூட்டு தான் கல்பாகன் போட்டிருக்கோம், இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதுதான். போகலாம், இதான் கம்மியாக வருது, ஒரு 283 வருது, அதிலே போட்டுனா போயிட்டே இருப்போம். என்ன ப்ரோ ஒரு ஊருக்கு போகிறீங்களா, அங்கே இருக்கிற மோட்டோவில் கூட மீட் பண்ணுவோம்? இல்லை, அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, இருந்தாங்கன்னா போய் கண்டிப்பாக மீட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆ ஆமாம், இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்தோம், சரி போயிட்டு அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதேமாரி ஆ சரி ப்ரோ பார்க்கலாம், பாய், நைஸ் டு மீட் யூ ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ, ஆ இருக்கேன் ப்ரோ, அதே பேர் தான். ஆமாம் அதே பேர் தான் சில, மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, பாய் பாய் பாய். நம்ம ஜூஸ் கடையில் வந்து நம்மளை விசாரித்து நம்ம சேனலோட ஐடியை வாங்கி நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஏடிஎஃப். இதுக்கப்புறம் அவங்களும் நம்மளோட ஏடிஎஃப் தானே, ஆட்டம் இங்கே நிற்கிறான் திருச்சியில். பரவாயில்ல ஏடிஎஃப், நல்லா பேசுகிறாங்க. அதனால தான் ஏடிஎஃப் நம்ம இங்கேருந்து ஜூஸ் குடித்தாச்சு, கிளம்ப வேண்டியது தான். எனக்கு வந்து இந்த மோட்டோ விளாக் பண்ணுறதுல வந்து மோட்டோ விளாக்கை விட இந்த ட்ரிப்பு பைக்கிலே போயிட்டு இதிலலாம் வந்து எனக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுன்னா, நிறைய பேர் வந்து ஃப்ரெண்டாகிறாங்க ஆட்டோமேட்டிக்காக, நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம், நல்லா இருக்குது. யாருன்னே தெரியாதவங்கிட்ட வந்து பேசுகிறது நல்லாயிருக்கு. ஏடிஎஃப் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சியை விட்டு கிளம்பியாச்சு,
ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். எல்லாம் பெட்ரோல் போட்டானுங்க பசங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்றே டேங்க் ஃபில் பண்ணோம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே வீட்டுக்கு போய்டும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 280 kilometers இருக்குது. 282 கிட்டக்க எவ்வளோ இருந்துச்சு, அதில் அப்படியே வீட்டுக்கு போய்டும் ஏடிஎஃப். அப்புறம் ஏடிஎஃப், நான் வந்து அந்த டியூக் ஆக்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறத சொல்லியிருந்தேன், அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், இறங்க ஒரே நிமிஷம். ஹைவே பிடிச்சிடுறேன், ஏன்னா இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. டெஃபினேட்லி ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஒரு ரொம்பவே இருட்டான ஒரு இடம் அது. திண்டுக்கல்லேருந்து பொள்ளாச்சிலேருந்து திண்டுக்கல் வந்துட்டு இருந்தோம். திண்டுக்கல் ஒரு 10 kilometers முன்னாடியே ஒரு டேர்னிங்கில் வந்து என்ன ஆச்சுன்னா, நாங்கள் எங்கள் மேலே தப்பா இல்லை அவங்க மேலே தப்பான்னு தெரியல, ரொம்ப நேரம் ரைடு ஓடிட்டு போனோன்னா யூரின் வர்றதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தானேங்க. ஒரு இடத்துல வந்து நிறுத்தி வச்சுருந்தோம் பைக்கை, ஏன்னா கீழே வந்து பள்ளம் இருந்துச்சு, ரொம்ப முள் எல்லாம் இருந்துச்சு சொல்லிட்டு ரோட்டு மேலே நிறுத்திட்டோம் பைக்கை. நம்ம ஆட்டமை வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கீழே இறக்கி நிறுத்திட்டேன். இவன் வந்து டியூக்கு என்ன பண்ணோன்னா ரோட்டு மேலே நிறுத்திட்டான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரோடு இல்லை, ஒரே ரோடு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நைட்டில் வந்து கார்காரனுக்கு சுத்தமாக கண்ணு தெரியல போல. என் வண்டி வேறு ஆஃப் வேறு பண்ணிட்டான்னா பேக்கில் வந்து லைட்டும் எரியல. என்ன பண்ணிட்டானா, அவரே பார்த்தீங்கன்னா ஆர்சி வண்டியில் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு உக்காந்தான் ஒரு ஹாய் ஒன்று போட்டு வந்தேன். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கார்காரர் வந்து வண்டி எப்படியே லைட்டாக உரசிட்டு போயிட்டான். வண்டி கீழே விழுந்தது பிரச்சனை இல்லை, கீழே விழுந்தால் கூட எதுவுமே ஆயிருந்துருக்காது. அங்கே ஒரு பெரிய பாராங்கல் இருந்துச்சு, அந்த பாராங்கல்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இப்படி விழுந்தோன்னோ என்ன ஆச்சுன்னா, அந்த கல்லில் போய்ட்டு இடித்து அந்த ஸ்பேரிங் உடஞ்சிச்சு, கூலண்ட் ஆயில் டேங்க் நசுங்கிடுச்சு, ஏகப்பட்ட வேலையாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பிரேக் பம்பு வேறு ஃபெயிலியர் ஆகிடுச்சான், அதில் லைட்டாக ஏன்னா ஒரு லைட்டாக சும்மா தட்டினாலே அந்த பம்பு ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் சொன்னார். அந்தமாரி ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக வந்து வண்டி இப்படி நிற்கிருந்தானா கூட இப்படி ஊந்துருக்கோம், லெஃப்ட் சைடில் ஏன்னா அடிபட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை, லெஃப்ட் சைடில் டேங்க்லாம் கூட இல்லை, வெறும் ஸ்பேரிங் தான் உடஞ்சிருக்கும். அவன் என்ன பண்ணனா போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டு, நாங்கள் நிறுத்திருந்த பார்த்து திரும்பி வந்துட்டு வண்டி நிறுத்தினோம் பாருங்க. வண்டி என்ன ஆச்சுன்னா, காருக்காரன் இப்படி போகிற சொல்லி இப்படி தட்டினோம், வண்டி அப்படியே கவுந்துருச்சு. அதுவும் இப்போ லெஃப்ட் சைடு ஸ்டாண்டு தான் போட்டிருக்கோம், இப்படி தட்டியிருந்தானா இப்படி இல்லை, இந்த சைடு இப்படி தட்டியிருந்தானா கூட ஸ்டாண்டு காப்பாற்றிட்டுருக்கோம். அவ்வளோ சீக்கிரம் உழுவுறது சான்ஸ் இல்லை. இந்த சைடு ஸ்டாண்டு இல்லைல்ல, இப்படி தட்டினோன்னு இப்படி ஊந்துச்சு வண்டி, அப்படியே டம்முன்னு ஊந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டுக்கும் அந்த இந்த மாதிரி டிஃப் ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு, அதனால் அந்த பள்ளத்தில் டமான்னு வண்டி ஊந்துச்சு. என்ன பண்ணுறது, எல்லாம் நடக்கிறது தானேங்க. அதே நைட்டு வந்து காண்டாயிடுச்சு, அதனால் நம்ம அங்கே சரியாகவே மோட்டோ விலாகம் பண்ணல. நேற்று நைட்டும் வந்து ரூமுக்கு போயிட்டு ரூமு வந்து மோட்டோ விலாகம் பண்ணல. ரூமு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11 o'clock சின்னதாக ஒரே ரூமு தான் கிடச்சிது. அது என்ன பண்ணாங்க, அவங்க வந்து எங்களுக்காக பேசி இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 5 பேருன்றதுனால ஒரே ரூமில் வந்து 5 பேர் படுக்க முடியாது சொல்லிட்டு 6 பேர் கேட்டோம். அவன் வந்து சரி, நான் சொந்த இங்கே ரிலேட்டிவ் வீடு இருக்குது, நாங்கள் போயிடுறோம் ப்ரோன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிட்டான் எங்களுக்காக. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லிடு. த்ராட்டில் வித் ஆட்டம், ஆட்டம் 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 இதுவருக்கு பேர். ஓகே பாய். நிறைய பேர் கேட்குறாங்க யூடியூபரான்னு சொல்லிட்டு, எல்லார்கிட்டையும் சேனல் பேரை சொல்லி சப்ஸ்கிரைபர் வாங்க வேண்டியதான் ஐடிஎஃப். அப்புறம் நம்ம கோப்ரோவில் வேறு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ஐடிஎஃப், நம்ம கார்டு வந்து எரர்னு வருது. இப்போ வேறு கார்டு போட்டு எடுத்துகிட்ருக்கேன், அந்த கார்டில் வந்து எரர் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் ஃபுட்டேஜஸ்லாம் வேறு இருக்குது, அதுதான் ஒரு பெரிய தலைவலியே. திடீர்னு அந்த ஃபுட்டேஜஸ்லாம் வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே பயந்து போயிட்டு நான் மெமரி கார்டு வெளியே எடுத்துகிட்டு இந்த மெமரி கார்டை எடுத்து போட்டு பிளாக் பண்ணிகிட்ருக்கேன் ஏடிஎஃப். திருச்சியில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது வந்து இந்த டிராஃபிக் இஷ்யூஸ் தான். ஏடிஎஃப் இது பாருங்களேன், இந்த ஆறு அப்படியே வத்தி போய் கிடக்கு, அந்த பிரிட்ஜு நல்லாயிருக்கு. ஏடிஎஃப் பார்த்திங்கன்னா இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 10 kilometers வந்திருப்போம்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2:26 ஆகுது, அங்கேருந்து ஒரு 2:10 கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டோல்கேட் வருது, நம்ம டோல்கேட்லேருந்து மூவ் பண்ணிட்டு அப்படியே பறக்க வேண்டியதான். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசார் ப்ரோ வந்து மீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஸ்டே போட்டுது. ஸோ அவரும் மீட் பண்ணியாச்சு, அவ்வளோ ஆனால் பெருசாக எதுவும் வீடியோ எடுக்க. ஐயோ சார் சார்ண 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 பார்க்கல பார்க்கல பார்க்கலங்க, நான் பாட்டுன்னு ஏதோ பேசிக்கிட்டே கார் போகிற ரூட்டில் போகிறேங்க. ஏடிஎஃப் இந்த வியூ பாருங்கண்ணா, பயங்கரமாக இருக்குது, அப்படியே மழை தெரியுது, சூப்பராக இருக்குது.
ஏடிஎஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு 70 கிலோமீட்டர் இருக்குது. சின்னதாக ஒரு பிரேக்கு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு மதியானம் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை, அதனால் இந்த கடையில் தான் சாப்பிட போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா வீடு கிட்டே வந்தாச்சு, அதுதான் பசங்களெலாம் அனுப்பிவிட்டுட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏடிஎஃப் வந்தாச்சு வீட்டுக்கு. ஓகே டிஃபி, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நான் நம்புறேன். எல்லாம் சொல்ல வேண்டியதுலாம் நான் வந்து இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன். ஓகே டிஃபி, இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துச்சு. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட மறக்காதீங்க, ஓவராக பறக்காதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. அன்டில் தன், பீஸ்.